யாவரும் சக்தி யாருன்றது. இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒற்றை தலைமையின் அடிப்படையில் அனைவரும் எடுப்பாடியனோட இடி இடைக்கலப்பு சார்ந்த இன்னைக்கு கட்சி இன்னைக்கு வீடு நடைபெற்று போகுது. இன்னைக்கு அது உள்ள நம்பிக்கை அப்படி இருக்க சூழ்நிலை இன்னைக்கு அவர் சொல்றதுன்றது இன்னைக்கு வந்து ஒரு எள்ளி நாங்க என்ன அவர் மேல மதிப்பு இருக்கு. அதனால ரொம்ப அவர் விமர்சனம் பண்ண விரும்பல. சூழ்நிலை போல 3 ரூபாய் தருகிறேன், 2 ரூபாய் தருகிறேன் என்று சொன்னார்கள். நான் பேசுகின்ற பொழுது சொன்னேன், ஐயா எங்களுடைய அமைச்சர் என்னுடைய நல்ல ஆட்சியில் 2016 நடைபெற்ற ஒப்பந்தத்தில் பொதுவாக அரசியல் அடிப்படையில வெளியில பேசுவாங்க 1000. அதாவது வந்து எங்களை மாதிரி வந்து மத்திய அரசு எதிர்க்கிற ஆள் இருக்காது, எங்களை மாதிரி வந்து பிஜேபி வந்து எதிர்க்கிறதுக்கு ஆள் இருக்காது, எங்களை மாதிரி வந்து மாநிலத்துடைய அந்த சுயாட்சியை வந்து அரை கோல்வதற்கு ஆள் இருக்காது, எங்களை மாதிரி வந்து மாநில உரிமைகளுக்கு போராட்டம் அத்தனையே காவு கொடுத்துட்டாங்க. எல்லாமே அத்தனையே காவு கொடுத்துட்டு மத்தியில மண்டியீடு இருக்கிற வேலை, மத்தியில மண்டி இடுகின்ற வேலையைதான் இன்னைக்கு வந்து ஆளும் திமுக விடியாத அரசு இன்னைக்கு செய்து கொண்டிருக்கு. அந்த மண்டி இடுகின்ற வேலையா தொடர்ச்சியாதான் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து இன்னைக்கு போயிருக்காரு. அதனால நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மை விளைவிக்கப்படுறேன். ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு என்ன இப்ப என்னால சொல்லக்கூடிய எவ்வளவு நிதி வந்து அந்த எடப்பாடியார் வந்து தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்தாரு, அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது எவ்வளவு நிதி வந்து அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது, அதாவது நாங்க பட்டியலிட முடியும். ஆனால் இவர்கள் வந்து போய் பாக்குறாங்க என்ன புரோஜனம் இருக்கு, ஒரு புரோஜனம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஜீவாதார உரிமைகள் வந்து அதை எதிர்த்து குரல் கொடுத்து அதை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்ற வகையில் எந்த நடவடிக்கை அதிகம் எடுத்தாங்கன்னா எதுவுமே கிடையாது. அதனால மண்டி எடுக்கின்ற வேலையை தான் நிச்சயமாக செய்வாங்க. அதனால ஸ்டாலினை பொறுத்தவரை வந்து பிரதமரை சந்திப்பது என்பது நிச்சயமாக வந்து எந்தவித ஒரு புரோஜனம் தமிழ்நாட்டுக்கு இல்லை, ஆனால் வந்து வேறு வகையான சந்திப்புகளுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். எதிர்கட்சி வைக்கும் போது அது சகிக்கிற ஒரு ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த பக்கம் இருக்கு, அதன் அடிப்படையில வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஒரு பிரதான எதிர்கட்சி வந்து விமர்சனம் வைக்கணும்னா ஒரு கப்பன் சாஸ்தர் மாதிரி, அந்த பெருந்த அண்ணா சொன்ன மாதிரி ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி கப்பன் சாஸ்தர் மாதிரி அப்படி ஒரு நிலையில இன்னைக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி வைக்கும்போது எதிர்கட்சியில் வைக்கின்ற அந்த குற்றச்சாட்டுகளையும் பதில் சொல்லணும். ஆனால் ஒரு ஏளனப்படுத்துவது ஒரு வார்த்தைகள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகள் சொல்லப்படுது நிச்சயமாக வந்து கண்ணாயத்தில் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயங்கள். எனவேதான் வந்து வார்த்தைக்கு வாங்கி கிடைக்கிற ஒரு விஷயமா வந்து கண்டிப்பா வந்து அவர்கள் வந்து எந்த வார்த்தை யூஸ் பண்றாங்களோ அதை விட 10 வார்த்தை எங்களுக்கும் தெரியும், அதை மட்டும் வாங்க வச்சுங்க. சபாநாயகர் மீது இப்ப நம்பிக்கை இல்லைன்னா என்ன நம்பிக்கையில தீர்மானம் வந்து இப்ப வந்து அவங்க தானே மெஜாரிட்டியா இருக்காங்க, அது வேற விஷயம் அது அதுக்குள்ள போல இருக்குல்ல நானு. ஆனா சபாநாயகர் வந்து ஒரு சட்டமன்ற பேரவை விதிகளுக்கு ஒரு மாண்பு இருக்கு, அதுக்குள்ளதான் போக முடியும். அவர் அதை தாண்டி கருத்து சொல்ல முடியாது.
அது வந்துதான் லெட்டர் வந்ததுங்க. நாங்க வந்து அது வந்து என்ன நாங்க அனலைஸ் பண்றோம்னு சொன்னா பரவாயில்ல, அது பக்குவமான பதில். ஆனா அதை விட்டுட்டு வந்து இவர் யாரு கட்டப்ப செய்து பண்றதுக்கு ஒரு அதான் இன்னொரு கேள்வி. நீங்க ஒன்றா இருக்கணும்னு அவர் ஏன் விரும்புறாரு, அதை எப்படி பாக்குறது? நீங்க ஒன்றா இருக்கணும்னு சொல்லி அவர் ஏன் விரும்புறாரு, பின்னாடி திமுக இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா வந்து ஒவ்வொரு நடவடிக்கையிலும் வந்து திமுக தானே இருக்கு, தலைமைகளத்துல நடந்து தாக்குதலுக்கு அவ்வளவு. நாங்க எல்லாம் கோயில வணங்குன்ற அந்த நம்முடைய புரட்சி எம்ஜிஆர் மாளிகை ஒரு காலால் எட்டி ஒதுக்கப்பட்டு காவல்துறையுடைய ஒரு துறையோடு தானே ஓபிஎஸ் வந்து ஒரு பெரிய குற்ற படையோட அன்னைக்கு வந்து அணிவகுத்து வந்தார் அன்னைக்கு. அதெல்லாம் யார் சொன்ன போலீஸ் சொன்னா நடக்குவாங்க? அப்போ இப்பளும் முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ்ஐ முடுக்கிவிட்டு ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை ஒரு கப்பல் அவரை பொறுத்தல எப்படி இப்படி இப்படி என்ன டிஎம்பி சொல்றது அப்படின்னு ஆடு வரும். சட்டமன்றத்துல அவருடைய பதவி ஓபிஎஸ் அவருடைய பதவி பறிக்கப்படும் நம்புறீங்களா? நீங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த பெட்டிஷன்ல என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? எங்களை பொறுத்தவரை வந்து அதாவது ஆன்டி டிஃபெக்ஷன் லால தெளிவா இருக்கு. அதாவது வந்து கட்சி விட்டு நீக்கினா அவர் வந்து சுயேட்சை முதியோர்களுக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய் அதே போல நகை கடன் தள்ளுபடி பண்ணுவோம். இப்ப நகை கடன் தள்ளுபடி பண்ணிட்டு 15 லட்சம் 15 லட்சம் பேர் காலி பண்ணிட்டீங்க. பாவம் அதனால 5000 பேர் நாங்க பேங்க்ல வச்சவங்க அவங்க இன்னைக்கு வந்து மூட்ட முடியாம இருக்காங்க. சரி அதை வந்து மது வந்து கண்டிப்பா ஒழிச்சிருவாங்க. இன்னைக்கு அப்படியெல்லாம் இன்னைக்கு சொல்லிட்டு எந்த வாக்கு நிறைவேற்றுறாங்க? சரி 7-8 பேர் இன்னைக்கு எக்கனாமிக்ஸ் இன்னைக்கு வந்து போட்டாங்க பொருளாதார மேதைகளை, புரட்சி தலைவர் பொருளாதார மேதை வச்சு ஆட்சி நடத்தினாரு. இல்ல புரட்சி தலைவி அவன் வந்து பொருளாதார மேலே வச்சு ஆட்சி நடத்தினாங்க. இல்ல அவங்க இடப்படைய பொருளாதார மேலே வச்சு ஆட்சி நடத்தினாரு. இன்னைக்கு ஒரு அவங்களுடைய பட்டறிவு அவங்களுடைய அதே போன்று எது செய்யணும் எது செய்யக்கூடாது மக்களுடைய நாடி துடிப்பு என்ன அதெல்லாம் தெரிஞ்சு ஒரு ஆட்சிக்கு வந்து எல்லா மக்களுக்கும் தேவையான எல்லாவற்றையும் செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு ஆட்சிக்கு அறிவே இல்லையா, ஆட்சிக்கு சொல் புத்தி இல்லையா, ஆட்சிக்கு சுய புத்தி இல்லையா? இன்னைக்கு எக்கனாமிக்ஸ்ட கொண்டு வந்து 1 வருஷம் ஆகுது. அவங்க என்ன இன்னைக்கு தேனும் பாலும் 6 ஓடுறதுக்கு இன்னைக்கு அதிகம் கொடுத்தாங்க? வெளியிடுங்க, அதை வெளியிடுங்க, வெளியிடுங்க. ஒண்ணுமே இல்லையே இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு வந்து எல்லாமே இன்னைக்கு வந்து தன்னுடைய இது வயிற்றுக்காக இன்னைக்கு வந்து வீட்டில் இறங்கி போராடுறாங்க. இன்னைக்கு இன்னைக்கு பசியை பட்டிமா இன்னைக்கு அதே இந்த அரசு இன்னைக்கு கண்டுக்குதான். இன்னைக்கு ஒட்டுமொத்தமான ஒரு சர்வாதிகாரி சர்வாதிகாரின்னு சொல்றாரு. நிச்சயமா சொல்றேன், தொழிலாளர் விரோத பொருட்கள் அவர் சர்வாதிகாரி, விவசாயிகளுடைய விரோத பொருட்கள் சர்வாதிகாரி, மீனவர்கள் வந்து அவருடைய விரோத பொருட்கள் சர்வாதிகாரி. இப்படிதான் வந்து ஒரு சர்வாதிகாரி இன்னைக்கு தான் சர்வாதிகாரி தனிப்படையில அவர் இன்னைக்கு தந்தையே இன்னைக்கு சர்வாதிகாரி சொல்றாரு. அம்மாவுடைய ஆட்சியில ஒரு ஸ்காட்லாண்ட் யாருக்கு எதிரான சொல்ல முடிய அளவுக்கு காவல் ஏன்னா எதிரே தலையிடுங்க, எதிரே தலையிடுங்க. ஒரு சட்ட பஞ்சாயத்துல ஒரு யார் தப்புனாலும் சரி, அது வந்து இயற்கை தப்புனாலும் சரி, எதிர்க்கு தப்புனாலும் சரி, சட்டம்னா சட்டம்தான். சட்டத்தின் படி ஒரு சட்டத்தின் ஆட்சி அமர்ந்து சொன்னாங்க. அதனால போலீஸ் சுதந்திரமா இருந்தது.
ஆனா இப்போ போலீஸ் சுதந்திரமா கிடையாது, கைகள் கட்டப்பட்டு கைகள் கட்டப்பட்டு கைகள் கட்டப்பட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க. அதனால என்னாச்சு, விளைவு காவல்துறையை முடுக்கி விட்டு ஒரு சட்ட ஒழுங்கு பராமரித்து மக்களோட உயிருக்கு உடம்புக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற வகையில வந்து ஒரு செயல்படுறது அரசாங்கத்துடைய கடமை இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இல்லாம முழுக்க முழுக்க காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாடுகள் வைத்துக்கிட்டு எதிர்கட்சிகள் ஏவி காவல்துறை ஏவி எதிர்கட்சிகள் காவல்துறை ஏவி இன்னைக்கு அவங்க மீது பொய் வழக்கு போடணும், கைது செய்யணும், சிறையில் அடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இன்னைக்கு இருக்கிறவுடைய காவல்துறை சுதந்திரமா இன்னைக்கு செயல்படுகிறது. அதனுடைய விளைவு என்னன்னா இன்னைக்கு பார்த்தா நாட்டுல கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆள் கடத்தல் கட்டப்பட்டு இப்படி எல்லா விதமான அநியாயங்கள் அக்கிரமங்கள் இன்னைக்கு சர்வசாதாரணம் நடக்கிற ஒரு நிலைமை இருக்குது. கண்டிப்பா அது ஒன்னாவது டிமாண்ட் வச்சிருக்கோம். ஆறாவது டிமாண்டா ஏற்கனவே எங்களுடைய ஆட்சியில கொள்கை முடிவு எடுக்கப்பட்டது, அந்த கொள்கை முடிவு எடுக்கப்பட்டு தேர்தல் வந்ததுனால அதை அறிவிக்க முடியல. அதனால என்ன பண்ண தேர்தல் முடிஞ்சிச்சு. இவங்க என்ன சொன்னாங்க தேர்தல் வாக்குறுதியில என்ன போக்குவரத்து சொல்லல அப்படிதானே அறிவிப்பு பண்ணாங்க, அறிவிச்சுட்டு போகாது. அதாவது எங்களுடைய உண்ணாவிரதமும் சரி இது முதல் கட்டது. பேசுறேன்